சார் லைனா பேசுங்க. எல்லோருக்கும் நன்றி. இந்த கொரோனா நேரத்தில் கூட திருமணநாயக்கர் விழாவிற்கு ஓரளவுக்கு பர்மிஷன் தமிழ்நாடு அரசுக்கு முதல் முதலாக நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். கொரோனா நடைமுறைகள் நம்ம எல்லாருமே கடைபிடிக்க வேண்டும். அந்த விதத்தில் அரசு எடுத்து வந்த முடிவுகள் நல்ல முடிவுகள் தான். தமிழ்நாட்டில் பெரிய ஆர்வங்களோட தெலுங்கு மக்கள் இருந்தாலும் மற்ற மக்கள் இருந்தாலும் நம்ம இந்த கொரோனா மாமாரி ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால அதிகமாக இங்கே கூட்டம் சேர்க்க வேண்டாம்னு நாங்களே சொல்லியிருந்தோம். அரசு சொன்னபடி இங்கே செஞ்சுருக்கின்றோம். பிஎம்ஆர் நாயனா சொன்ன மாதிரி தெலுங்கு இனத்துக்கு சேர்ந்த நிறைய எம்எல்ஏசி எம்பிசி மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. யாராவது ஒருத்தராவது ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக வந்து திருமலை நாயகருக்கு ஒரு மரியாதை செலுத்துவது ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கும். அவங்க ஏன் வரலான்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்திருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு எல்லாருடைய ஃபீலிங் அவர் வெளிப்படுத்தினார். போக போக இன்னும் திருமலை நாயக்கனுடைய பெருமை தமிழ்நாட்டுக்கு, முக்கியமாக மதுரை நகரத்துக்கு அவர் செஞ்ச செயல்பாடுகள் ரொம்ப பெருமையான செயல்பாடுகள் செஞ்சிருக்கிறார்கள். அது எல்லாமே எடுத்து கூறி சொல்ல வேண்டிய ஒரு நேரம் வரும். நாங்கள் எல்லோருமே ஒற்றுமையாக தான் இருக்கணும். தமிழ்நாடு அரசுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அடுத்த கட்ட நடவடிக்கை உண்டு. முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம், சமுதாய வேலை, கல்ச்சுரல் வேலை, பண்பாட்டு வேலைகள் தான் பண்ணிகிட்டே இருக்கின்றோம். மக்கள் விருப்பம் எப்படி இருக்கோ அதுபடி ஃப்யூச்சரில் செய்வோம். அதுதான் தெலுங்கு மக்கள் மட்டும் இல்லை, தமிழ்நாடு புதுசாக பொதுவான முறையில் தான் நம்ம செயல்படுத்த போகிறோம். சமுதாய ரீதியாக இல்லாமல் பொதுவான ஒரு அரசியல், பொதுவான சமுதாயம் கிடையாது. Thank you very much. Thank you. நெறிமுறைக்கு உட்பட்டு சமூக இடைவெளியை கடைபிடித்து மாஸ்க் அணிவித்து வரவும்